அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நினைத்ததை உடனே அடையும் மகா சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். தாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமா அடையிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகர் உலகத்தை சுத்துறதுக்காக மயில் வாகனத்தை எடுத்துட்டு உலகம் முழுதும் சுத்திட்டு வந்தாரு. விநாயகர் தன் தாய் தந்தையரை சுத்தி அந்த பழத்தை பெற்றாரு இல்லைங்களா, அந்த விநாயகர் பண்ணதான் தாந்திரிகம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப விரைவா ரொம்ப சுலபமா தாந்திரிக முறையில உடனடியா நடக்கிறதுக்கு ஒரு முறையும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிக முறை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திர முறையும் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்றோம். இதுக்கு நமக்கு சக்தி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் சப்த கன்னிமார்களை முதல் கன்னிமாரான பிராமி. சப்த கன்னிமார்கள் மூலமாகவே அவங்களுடைய வழிபாட்டு மூலமாகவே நம்ம அம்பிகையோட அருளை ரொம்ப சுலபமா பெற முடியும். பிராமி அம்பிகையோட முகத்திலிருந்து உருவானவங்க. மேற்கு திசைக்கு அதிபதியா இருக்காங்க. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி கலைவாணியோட அம்சம் நிறைஞ்சவங்களாகவும், நான் முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மரோடைய அம்சமும், நான்கு முகங்கள் நான்கு கரங்கள் மஞ்சள் இவங்களுக்கு பிடிச்சதாகவும், கமண்டலம் அக்ஷய மாலை இவங்களுக்கு இருக்கும், ருத்ராட்ச மாலை தரிச்சவங்களாகவும் இருப்பாங்க. பொதுவா பிராமியம்னை யாரு எதுக்கு பயன்படுத்தோம்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே படிப்புல நல்லா திறன்பட்ட வரணும், ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிராமியம்னை வணங்குவாங்க. அதே போல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை அடையறதுக்கும் பிராமியம்னை பயன்படுத்த முடியும். இது எப்படின்னு பார்த்தலாம். முதல்ல உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தாந்திரிக முறை சொல்லிடுறேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, 100 வருடம் பழமையான ஏதாவது வேப்ப மரத்தால் ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க. 100 வருடம் பழமையான வேப்ப மரத்தோட குச்சிக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுல மிக சக்தி வாய்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க கொண்டு வந்து மஞ்சள் தடவி உங்க பூஜை அறையில வைத்து 48 நாட்கள் அதுக்கு நீங்க எச்சினி பூஜை பண்ணினீங்கன்னா நடக்க போறத முன்னாடியே சொல்லக்கூடிய சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குச்சை கொண்டு வந்து உங்க பூஜை அறையில வைத்து பிராமி அம்மனை நீங்க வழிபாடு பண்ணணும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மேற்கு பார்த்து முதல்ல நீங்க உட்காரணும். பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்துருக்கோம், ஆனா இந்த நீங்க மேற்கு திசையை பார்த்து அமரணும். மேற்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா பிராமி அம்மனுடைய படத்தை வைத்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அபிஷேக பொருளா மஞ்சள்ல ஏதாவது ஒரு உணவு வைக்கணும், அதாவது லட்டு மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதன் பிறகு விளக்கு ஏற்றிட்டு கல்பர ஆராய்த்தி காட்டிட்டு ஊதுபத்தி பத்த வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தணும். மனதை ஒருநிலைப்படுத்திட்டு அவங்களோட தியான ஸ்லோகத்தை 10 நிமிடம் சொல்லணும். 10 நிமிஷம் நீங்க அவங்க தியான ஸ்லோகத்தை மனசுல சொன்ன பிறகு அந்த குச்சிக்கு மஞ்சள் தடவி வச்சிருக்கணும். அதை எடுத்து உங்க 2 கைகளை வச்சுட்டு பிராமி அம்மனுடைய மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லணும். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும். அதாவது இந்த கோரிக்கையினால அடுத்தவங்க எந்த விதத்திலுமே பாதிக்கப்பட மாட்டாங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை, மற்றும் நீங்களும் முழு நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இது நிறைவேறும், அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைனா மட்டும். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த குச்சி கிடைக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா மந்திர வழியிலே போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குச்சிக்கு பதிலாக நீங்க 21 நாள் பூஜை பண்ணணும். இப்ப நான் சொன்ன மாதிரி பூஜை குச்சிக்கு பதிலாக நீங்க பண்ணாவே போதுமானது உங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாத்விக உணவுகள் மட்டும்தான் எடுக்கணும். சாத்விக உணவு அப்படின்னா நீங்க அசைவ உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது. உங்களுடைய உணவுல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் இருக்கவே கூடாது, நீங்களே சமையல் பண்ணி சாப்பிடணும். நீங்க ஒரு பூஜை அறையில பண்ணும்போது அந்த பூஜை அறையில நீங்க அங்கேயே ஓரமா நீங்க படுத்துக்கலாம். பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லேசான ஒரு துணி போட்டு அந்த துணியிலே படுத்துக்கோங்க. உங்க துணியை நீங்க தான் துவைக்கணும். இந்த 21 நாட்களுமே உங்க மேல எந்த விதமான பெண் வாடையும் கூட படவே கூடாது. மனதளவிலையும் யாருக்கு துரோகமும் தப்பான விஷயங்கள் நீங்க செய்யவே கூடாது. இதுவே பெண்கள் செய்யறதா இருந்தீங்கன்னா ஆண்கள் வாடை இல்லாமல் நீங்க பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க மனம் மற்றும் உடல் சுத்தியோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா நடைபெறும். நீங்க உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தால் நிறைவேறும், ஆனா அந்த விருப்பத்தினால யாருமே ஒரு துளி கூட பாதிக்காத வண்ணமா உங்களுடைய விருப்பங்கள் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க நினைச்சது உடனடியாக நடக்கும். இப்ப நம்ம இவங்களுடைய தியான ஸ்லோகமும் மந்திரத்தையும் பார்க்கலாம்.